எல்லோருக்கும் வணக்கம். பிரேஸ் தி லார்ட். நாம் மீட்பரும் இரட்சகருமாகி இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர், அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ளவர். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். எல்லா மக்களும் மனம் திரும்பி மன்னவன் இயேசு காட்டிய வழியில் நடப்பதன் மூலம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும். இதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அதனால் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையாகிய இயேசுவை அறிந்து உணர்ந்து அவர் காட்டிய வழியில் நித்தமும் நடவுங்கள், நிச்சயமாகவே நித்திய ஜீவன் உண்டு. இதுதான் சத்தியம். இதனால கலாத்தியர் 5:24 ஆராய்ந்து படித்து பாருங்கள். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவின் உடையவர்கள் என்றால் யார்? அவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். இங்கு பார்க்கிறோம், சிலுவையிலே இயேசு எங்கள் மீறுதல் அக்கிரமம் பாவங்களின் நிமித்தம் அறியப்பட்டார். ஆதலால் அவர் எங்களுடைய மீறுதல் அக்கிரமம் பாவங்களை சுமந்ததின் நிமித்தம் நாங்கள் இனிமேலும் அதற்குரிய தண்டனையை பெற்று வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இயேசு எங்களுக்காக தண்டனைகளை ஏற்றுக்கொண்டு விட்டார். இப்பொழுது நாங்கள் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கும் போது நாங்கள் பரிசுத்தமாக அவரோடு இணைந்து வாழ முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளவும் முடியும். அதற்காகத்தான் இயேசு வந்தார். தான் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவற்றையும் செய்து முடித்திட்டார். இப்பொழுது நாங்கள் சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது சில காரியங்கள் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும். இங்கு பாருங்கள், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். தங்கள் மாம்சத்தையும் தங்கள் மாம்ச இச்சைகளும், இச்சைகள் என்றா என்ன? மாம்சத்தின் இச்சைகள் என்றே கலாத்தியர் 5:21 ஆராய்ந்து படிக்கும் போது மாம்சத்தின் ஆசை இச்சைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கு பாருங்கள், இப்படிப்பட்ட மாம்ச இச்சைகளின்படி நடப்பவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்றுதான் வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது. ஆதலால் இந்த மாம்சத்தின் ஆசை இச்சைகளை நாங்கள் சிலுவையிலே அறைந்திட்டு கர்த்தருக்கு பிரியமான முறையில், அவருக்கு பிரியமான முறையில் இயேசு எப்படி வாழ்ந்து காட்டினாரோ, அவருடைய சீஷர்கள், அவருடைய அப்போஸ்தலர்கள் எப்படி இயேசுவுக்கு மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்களோ, அவர்களையே நாங்கள் மாதிரியாக வைத்து எங்கள் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறபடியால் எது சரி எது பிழை என்பதை எங்களுக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துவார். எங்கள் மனதுக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தையை ஆராய்ந்து படிக்கும் போது எது சரியான வழி எது பிழையான வழி என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொண்டு இயேசுதான் வழி சத்தியம் ஜீவனாயிருக்கிறபடியால் இயேசுவே வழி என்ற வார்த்தையை புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையிலே அனுதினமும் நாங்கள் நீங்கள் நடக்க வேண்டும். எஸ், மாம்சத்தின் கிரியைகளை, பொல்லாத கிரியைகளை விட்டு விலக வேண்டும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கும். நாங்கள் எது செய்ய வேண்டும் என்று இருக்கிறோமோ அதை செய்யாதபடிக்கு மாம்சத்தின் அசுத்த எண்ணங்கள், இச்சைகள் தொடர்ந்து எங்களை தூண்டிக்கொண்டிருக்கும். ஆனாலும் நாங்கள் அவைகளை கீழ்ப்படுத்த வேண்டும். ஆவியினாலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு கீழ்ப்படுத்த வேண்டும். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக மகாபெரிய காரியத்தை செய்திருக்கிறார். நாங்கள் பாவிகளாக இருக்கையில் எங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தினதனாலே தேவன் நம்மீது வைத்த தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். எஸ்,
தேவன் அன்பாக இருக்கிறார், அந்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். இப்படி அவர் எங்கள் மீது அன்பு கொண்டு அன்பு கூர்ந்திருக்கிறதன் நிமித்தம் நாங்கள் எங்கள் தூய தீய கிரியைகளை எங்களை விட்டு அகற்றி நற்கிரியைகள் செய்ய வேண்டும். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தான் சென்ற இடமெல்லாம் நன்மைகள் செய்கிறவராக, நற்கிரியைகள் செய்கிறவர்களாக, பிசாசின் கட்டில் இருக்கிறவர்களை விடுதலை செய்கிறவராக, நோய் நொடியில் இருப்பவர்களுக்கு சுகத்தை கொடுப்பவராகத்தான் வாழ்ந்தார். இருளில் இருக்கிற ஜனங்கள் அவருடைய வெளிச்சத்துக்கு ஓடி வந்தார்கள். எப்படி? அவருடைய வார்த்தையை கேட்டார்கள், அவருடைய அதிசய அற்புத அடையாளங்களை கண்டார்கள், அனுபவித்தார்கள். ஆதலால்தான் இயேசுவிடம் அனுதினமும் ஆயிரம் ஆயிரமான சனங்கள் நாடி ஓடி வந்தார்கள். அதே போலத்தான் நாங்களும் நீங்களும் இயேசுவுக்கு பிரியமான முறையில் இயேசுவினுடைய வார்த்தையின் படி காரியங்களை செய்ய வேண்டும். இதற்காகத்தான் அவர் எல்லோரையும் தன்னிடத்தில் வரும்படி அழைக்கிறார். அவர் எங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். அதனோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளுவது நிச்சயம். அதனால் இந்த உலகத்தில் வரும் பாடுகளின் நிமித்தம் சோர்ந்து போகாமல் இயேசுவையே நங்கூரமாக பற்றி கொள்ள வேண்டும். அப்பொழுது எந்த புயல் வந்தாலும், எந்த காற்றடித்தாலும், எந்த மழை வந்தாலும் ஒருபோதும் அழிந்து போகாமல் அவர் காப்பார். ஏனென்றால் எங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவரிலும் பெரியவர். அவரால் எல்லாம் கூடும். இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தராய ஆண்டவர் இருந்ததின் நிமித்தம்தான் எகிப்திய அடிமைத்தனத்தை விட்டு அவர்களால் வெளியே வர முடிந்தது. இப்பொழுது இயேசு மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் இருப்பதனால் பாவத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகம் பாவத்துக்குள் இருக்கிறது. இந்த பாவியத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டு ரட்சிக்கும்படிதான் இயேசு ரத்தம் சிந்தினார். இயேசு இப்பொழுது சரியான வழியை காட்டியிருக்கிறார், எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று. அதனால் மாம்சத்தின் ஆசை இச்சைகளை விட்டு விலகி பரிசுத்தமாக வாழுங்கள். இயேசு சொன்ன கற்பனைகளை கற்று அதன்படி அனுதினமும் நடவுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஒளி மயமாக பிரகாசிக்கும். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு தங்கள் மாம்ச ஆசை இச்சைகளை விட்டு விலகி பரிசுத்தமாக தொடர்ந்து வாழ்வதன் மூலம் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த ஏற்ற கிருபைகள் தந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மேலும் பல நற்செய்திகள் GNA மியூசிக் யூடியூப் சேனலில் போடப்பட்டுள்ளது. பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். பேஸ்புக்கில் ஜீசஸ் நியூஸ் டிவி என்ற பெயரில் ஆவிக்குரிய சத்தியங்கள் அனுதினமும் ஒளிபரப்பப்படுகின்றன. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். May God be with you.